ஆண்டவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவுடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக சொல்லி நாமத்தால வாக்குத்த வார்த்தையாக சொப்பினியா மூன்றாவது அதிகாரத்துல 17வது வசனம் அன்றாட செயல்பாடுகளையே மாற்றுவார்.
அது முன்னால உங்களுடைய பாஷையை மாற்றுவார்கள் இருக்கும் அவசியமாக. அப்பொழுது ஜனதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருவரப்பட்டு அவர் ஆராதனை செய்ய முடிந்து நான் அவருடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன். அவரை ஆராதிக்கும்படியாக அவரை பொழுது கொள்ளும்படியாக நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்பாடுகளை அவர் என்ன பண்ணுவாரா மாற்றி அமைப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதெல்லாம் செய்த பின்பதாக தான் உண்டாக்கின நம்முடைய கலங்களாலே சிருஷ்டித்த மனுஷன் மேல அவர் சந்தோஷமாயிருப்பாரா. அது மட்டுமல்ல இந்த மாதத்திலே இனி ஒரு நாட்களிலே உங்கள் பேர அவர் சந்தோஷமாய் இருப்பதை அநேகர் காண்பொழி செய்வார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து அதிலே என்னுடைய ஆண்டவரும் சந்தோஷப்படுவாரா. என்னுடைய ஆண்டவர் கம்பீரித்து பார்வாரா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சந்தோஷமாய் கொடுப்பாராக. அடுத்ததாக ஆண்டவர் நம்ம மேல எப்படி சந்தோஷப்படுறாரா என்னோட இணைந்து பாசிங்க ஏசாயா 62:5. மனவாட்டி மேல மகிழ்ச்சியாய் இருப்பது போல அதே மாதிரி மகிழ்ச்சியாயிருப்பார். மனவாட்டி மேல எப்படி அவர் சந்தோஷமாய் இருப்பாங்களோ அது போல நம்மை உண்டாக்கின நாம் ஆராதிக்கிற நாம் பொழுது கொடுக்கிற நாம் விசுவாசிக்கிற அவருடைய வருகைக்காலை தேடி காத்திருக்கிற நம்ம மேல வாழ்க்கையில நாம் யார் என்பதை அதை நன்றாகவே காண்பித்து கொடுப்பதாக ஆண்டவுடைய மனவாட்டிகள் நம்மளை யாரு ஆண்டவுடைய மனவாட்டிகள் ஆண்டவுடைய பாக்கியத்துக்காக ஆயத்தமாகிற மனவாட்டிகள் வயதானவர்களாய் சாதாரணப்பட்டவர்களாய் எப்படி இருந்தாலும் வேதம் சொல்கிறது நம்ம இருந்தாலும் வேதத்தின்படியாய் மனவாட்டிகள் நம்ம மேல ஆண்டவர்களாக பிரியமாய் சந்தோஷமாய் இருக்கிறாரா. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கிறார்கள். மகிமை உண்டாவதாக ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் என்ன பண்ணுவாங்க அனைத்து பார்ப்பாங்க, இங்க பேசுவாங்க அங்க பேசுவாங்க. அப்போ அடுத்ததாக ரெண்டு பேருக்கும் மனவாட்டியோ வித்தியாசமான சூழ்நிலை இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். திருமணம் ஆயிட்டுனா உங்க வேலை நிலைமையில இருந்தாலும் அவங்க வேலை நிலைமையில இருந்தாலும் ஒரே குடும்பமாய் மாறுவார்கள். வேதம் என்ன சொல்றது மனவாளனை போல நம்முடைய ஆண்டவர் இருப்பதனால
மனவாட்டியாய் உட்கார்ந்து இருக்கிற அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற நாம் எப்படி இருக்கிறோமா, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டுமா? அப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்காரருக்கு என்ன சாப்பாடு குடிக்கும், அவருக்கு எங்க போனா குடிக்கும், அவருக்கு என்ன மாதிரி பிடிக்கும் சொல்லி தன்னை என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிக்கொள்வார்கள். என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்காக. அப்போ நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்து நாம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணுமா, நாம் சாதாரணமாய் நமக்கு பார்த்து விட முடியாது. என்னுடைய ஆண்டவருக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ, என்னுடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் பிரியப்படுவாரோ, என்னுடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் இணைப்பாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனவாட்டி சாதாரணமா இருப்பாங்களா இல்லது பல பணி கொடுப்பாங்களா? கல்யாணத்துக்கு 1000 பேர் வந்திருந்தாலும், எத்தனை டிஏபி வந்தாலும், மனவாட்டி யார் என்பதை பார்த்த உடனே என்ன செய்யும், தெரியும். என்ன காரணம், அவங்க ஸ்பெஷல் என்ன பண்ணிருப்பாங்க, அலங்காரம் பண்ணி ஸ்டேஜில் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நம்ம யாரு, ஆண்டவர்களுடனான மனவாட்டிகள். வேதம் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த புதிய பிரச்சனை எப்படி இருக்கிறதா, மனவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி மாறி இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் நம்ம சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் யோசிக்கிற பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டுமா வெளிப்படுத்துற 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்படி இருந்தாமா, எப்படி இருந்தா ஐயா, மனவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட சந்தோஷமாய் இருக்கிற மகிழ்ச்சியாய் இருக்கிற நான் யார் என்பதை மனவாளனுக்கு காண்பிக்க மனவாட்டியாய் இருக்கிறதாமே சொல்லுவோமா? அப்போ மனவாளன் மனவாட்டி மேல சந்தோஷமாய் இருக்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்காரா, சந்தோஷமாய். அப்ப நம்ம என்ன செய்யணுமோ நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி கௌரவ போட்டா இல்லைன்னா அந்த செட்ட போட்டா இல்லைன்னா வீட்டு பாத்திரம் போயா இல்ல, கிருபையின் வரங்களாலே விசுவாசத்தாலே அவரை குதிக்கிற துதியினாலே அவருடைய அன்பினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை நாமே என்ன செய்ய வேண்டுமா, அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11:2. ஏதாவது
காரியங்கள் சொல்லப்படும் என்றால் மனவாளன் சந்தோஷப்படுவாரா இல்லைனா அவர் எப்படி இருப்பாரு? மனவாட்டியை குறித்து ஏதாவது காரியங்கள் மனவாளனுடைய காதுக்கு போச்சுன்னா அவர் எப்படி இருப்பாரு? கேட்க வர மாட்டாரா? கேட்பாருல்ல, ஏமாட்டிருங்க. அவங்க கூடதான் என்கேஜ்மெண்ட் ஆகி போச்சு, அவங்க பேசி புடிச்சுட்டாங்களே, திருமணம் ஒப்பந்தம் போட்டாச்சு. கேட்பற மாட்டாரா? கேட்பாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் கூடதாக பிரியமாய். எனக்கு என்னுடைய ஆண்டவர் தான் யாரு? மனவாளன். அவருக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உலக காரியங்கள் என்னை என்ன செய்யக்கூடாது? அணுகக்கூடாது. ஆண்டவரை ஆமாட்டுக்கு இப்படி நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளால எப்படி இருப்பாரா? பிரியமாயிருப்பார். ஆண்டவர் நம்மளால எப்படி இருப்பாரா? சந்தோஷமாயிருப்பாராம். ஆண்டவரை ஆமாட்டுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் திருமணம் வீட்டுக்கு போறோம், போனவுடனே என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். பார்க்கிறவுடனே என்ன செய்யறோம்? நன்றாக மாயாசம் சாப்பிடுறோம். சாப்பிட்டோன்னு என்ன செய்யறோம்? பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டு? மனவாழ்வே போவி வாழ்வே நீ வாழ்வே மங்கள வாழ்வே வாழி நீ வாழ்வே மனவாழ்வே போவி வாழ்வி நீ வாழ்வே வீட்டுக்கு போறதே ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க நல்லா இந்த பாட்டை என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க. நம்முடைய மனமான யாரு? ஆண்டவரே. நம்முடைய மனமான யாரு? பரப்போகிற நம்முடைய கிறிஸ்துவானவர் தான் மனவாளன். எப்படி இந்த உலகத்துல பார்க்கிற காரியங்களில மனவாள மனவாட்டி மேல் பிரியமாய் இருக்கிறாரோ அதே போல என்னுடைய ஆண்டவர் என் மேல, என் குடும்பத்து மேல, என் பிள்ளைகள் மேல, அவரை பேசுகிற எல்லாருமே அவர் எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமாக இருக்கிறார். நம்ம மேல ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி சந்தோஷப்படுறாரா? நாம் மனவாட்டியாய் இருக்கும்படி சந்தோஷப்படுறாரா? அடுத்தது என் கூட சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம் வேகமா பிரசங்க. அது போல மனதிற்க அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகதை பார்க்கிறோம். மனதிற்குரிய ஒரே பாவை நிறுத்தும் பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் மேலையும் உங்க மேலையும் யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அத்துணை மக்கள் மேலும் பரலோகத்துல என்ன உண்டாயிட்டா? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். பரலோகத்துல சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது. நல்ல யோசித்து பாத்தீங்கன்னா பரலோகத்துல சந்தோஷத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. சந்தோஷம் என்றாலே அதனுடைய அர்த்தமே இருக்குதான், பரலோகம் தான். அப்படிப்பட்ட பரலோகத்துல நம்முடைய ஆண்டவருடைய மத்தியில ஒன்று சந்தோஷம் உண்டாதுதான். என்ன சந்தோஷமா? மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயி. அவருடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாருக்கும் நம்ம மூலமா உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் அப்படி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ உங்க நிமித்தம், உங்களுடைய குடும்பத்தின் நிமித்தம், உங்க மூலமா யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நிமித்தமும் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? என்ன செய்யறோம்? நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ, அதுமா ஆண்டவர் கூடுதலாக வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரை நாமத்திற்கு மகிமை உண்டாததாக.